அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் உலக பொதுமுறை திருக்குறளில் அறத்துப்பால் பாயிரவியலில் கடவுள் வாழ்த்து 3ஆம் குறள் குறித்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபரன். வணக்கம். கடவுள் வாழ்த்து 3ஆம் குறள் குறித்து எடுத்துச் சொல்லுங்கள். 3ஆம் குறள்: மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று இப்படி தெளிவாக சொல்லணும். மலர்மிசை ஏகினான் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது ஒவ்வொரு உயிரினுடைய உள்ள தாமரையில் இறைவன் எழுந்தருளி இருக்கிறான், வீற்றிருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த இறைவனை வணங்கவில்லை என்றால் இழப்பு நமக்குத்தான் என்பதை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். அப்படிப்பட்டவர் சாகாக்கலை என்று இவரது நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். இந்த நீடு வாழ்வார் என்பதற்கு மரணமிலா பெருவாழ்வு என்றும் சாகாக்கலை என்றும் உரை செய்தவர் வள்ளல் பெருமான் மட்டுமே. மற்றவர்கள் யாரும் இவ்வாறு உரை சொல்லவில்லை. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது உயிரினுடைய உள்ளத்திலும் இறைவன் எழுந்தருளியிருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை வெளியே எங்கும் தேடவில்லை. உன்னுடைய உள்ளத்தாமரையாகிய அந்த மலரிலே அவன் வீற்றிருக்கிறான். அவனை கெட்டியாக பிடித்து கொண்டால்தான் உனக்கு மாட்சிமை என்பதை இந்த மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் என்கிற குறளிலே எளிமையாக சொல்லுகிறார். திருக்குறள் கடவுள் வாழ்த்தை 3ஆம் குறள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். திருக்குறள் கடவுள் வாழ்த்து 3ஆம் குறள் குறித்து எடுத்துரைத்த திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபரனுடன் விஜய குமார்.